மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகீனமா, சுகர் பலகீனமா, கவலை வேண்டாம். 100% ஹலாலான இயற்கை வையாகரா. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். சேவ் உத்தரகாஷி முஸ்லிம்ஸ், உத்தரகாசி முஸ்லிம்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் நேற்று முழுக்க இந்திய அளவில் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அந்த அளவுக்கு உத்தரகாசியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவங்களுடைய வீடுகளை அடித்து நொறுக்கி, அவங்களுடைய கடைகளை அடித்து நொறுக்கி, அவங்க எல்லாருக்குமே இவங்க எல்லாம் லவ் ஜிஹாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டு, உங்கள் எல்லாருக்குமே 15ஆம் தேதி வரைக்கும் தான் டைமு, வர 15ஆம் தேதி வரைக்கும் தான் டைமு, அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் கடையை காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக போஸ்டர் அடித்து ஒட்டி, அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனாக ஒரு வெளிப்படையாக ஒரு இன அழிப்பு எப்படி செய்வாங்களோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரம் அங்கே உத்தரகாசியில் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்த மக்கள் தான் என்ன செஞ்சாங்கன்னா, சேவ் உத்தரகாசி முஸ்லீம்ஸ், உத்தரகாசியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி, அந்த ஹேஷ்டேக் இந்திய அளவில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஷயம் என்ன அப்படின்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உத்தரகாசி அந்த இடத்துல கடந்த 26ஆம் தேதி அன்னைக்கு உபேத் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் பையன், ஜிஜேந்தர் சாஹனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து பையன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மைனர் பெண்ணு, ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்த பொண்ணு, ஒரு மைனர் பெண்ணு, அந்த பெண்ணை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கடத்திடுறாங்க. இவங்க கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஸ்பாட்லேயே இவங்க இந்த ரெண்டு வாலிபர்களையுமே உடனே போலீஸ் கைது செஞ்சிட்டாங்க. கைது செஞ்சதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த முஸ்லீம்களுக்கு இதே வேலையாகி போச்சு, பாருங்கள் நம்ம இந்து பெண்களை இவங்க வந்து கடத்தக்கூடிய வேலைகள் செய்கிறாங்க, லவ் ஜிஹாது செய்கிறாங்க, இவங்களை போனால் போகுதுன்னு சொல்லி நம்ம இடம் கொடுத்து இவங்களை வியாபாரம் பண்ண விட்டா இவங்க நம்ம ஊர் பெண்களே, நம்ம வீட்டு பெண்களே இவங்க கடத்தக்கூடிய வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து அந்த இடத்துல ஒரு போராட்டமாக உருவாகுது. இந்த செய்தியை பற்றி அங்கே உத்தரகாசியில் இருக்கக்கூடிய லோக்கல் நியூஸில் நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு லவ் மேட்ரு, ஒரு பையனும் பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வீட்டை விட்டு ஓடி போகும்போது அந்த இடத்துல பிடிபட்டுட்டாங்க, இதுதான் அங்கே கடத்தல் சொல்லி சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை லவ்வுக்குலாம் நம்ம சொல்ல வேணாம், இதை கடத்தல்னு எடுத்துக்கிறோமே, ஏன்னா பொண்ணு வந்து ஒரு மைனர் பொண்ணு, இன்னும் 18 வயசு கூட ஆகல, அதனால மைனர் பொண்ணுங்கிறதால இதை நம்ம வந்து கடத்தல் கேஸ்னே எடுத்துக்கிடுவோம். ஒரு மைனர் பொண்ணு, அதுவும் ஒரு இந்து பெண்ணை கடத்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கடத்தல் கேஸ்னே இதை நம்ம வச்சுக்கிடுவோம். கடத்தல் கேஸ்னே எடுத்துக்கிட்டாலும் இங்கே என்ன, வெறும் முஸ்லீம் பையன் மட்டுமா கடத்தினா, கூட ஒரு இந்து பையனை சேர்ந்து தானே அந்த கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறான். இந்த செய்தியை வெளியிடக்கூடிய ஹிந்துஸ்தான் டைம்ஸு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இவங்க இந்த செய்தியை எப்படி வெளியிடுறாங்க அப்படின்னா, ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த வாலிபர் உட்பட 2 வாலிபர்கள் இந்த கடத்தலில் ஈடுபட்டாங்க. அதாவது உபேத்கான் மட்டும் இல்ல, ஜிஜேந்தரன் சொல்லக்கூடிய ஒரு இந்து பையன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கடத்தலில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு இந்து பையன், ஒரு முஸ்லீம் பையன், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கடத்தலில் ஈடுபட்டிருக்கும் போது இது எப்படி லவ் ஜிஹாதுன்னு சொல்ல முடியும்? ஆனா அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய சங்கிகள் அவங்க வந்து என்ன பண்ணானுங்கன்னா, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி அந்த உத்தரகாசியில் இருக்கக்கூடிய புரோலா பஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடைவீதி, அந்த புரோலா பஜார், அந்த புரோலா பஜாரில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் கடைகள் இருக்குது, எது எதெல்லாம் முஸ்லீம்கள் வீடு அப்படின்னு சொல்லி தேடி தேடி போய் அந்த இடத்துல அந்த வீடுகளை அடித்து நொறுக்கி, அந்த கடைகளை அடித்து நொறுக்கி மிகப்பெரிய அநியாயம் அட்டூழியம் பண்ணியிருக்கிறானுங்க. அந்த இடத்துல வந்து அந்த உத்தரகாசி புரோலா பஜார், அந்த புரோலா பஜார் அப்படிங்கிறது ஒரு 650-700 கடைகளை கொண்ட ஒரு பெரிய பஜார். இந்த பஜாரில் வந்து முஸ்லீம் வியாபாரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 35-40 முஸ்லீம் வியாபாரிகள் அந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தப்பு செஞ்சவன், அந்த கடத்தல் ஈடுபட்டவன் எவனோ ஒரு முஸ்லீம், அந்த எவனோ ஒருத்தம் பண்ண தப்புக்காக இங்க அப்பாவிகள் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் நீங்க வந்து எங்க கடையை காலி பண்ணி ஆகணும், உள்ள உங்க கடையை அடிச்சு நொறுக்கின்னு சொல்லி அந்த கடைகளை அடிச்சு நொறுக்கி மிகப்பெரிய அநியாயம். இப்படியாப்பட்ட கடைகளை அடிச்சு நொறுக்குறாங்க, வீடுகளை அடிச்சு நொறுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா, அந்த இடத்துல கடை வச்சிருக்கக்கூடிய அந்த 35-40 முஸ்லீம் வியாபாரிகள் வந்து கடந்த 15 நாளா அவங்க கடையை துறக்க வரல, நம்ம கடை துறக்க வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு கடந்த 15 நாளா அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் வியாபாரிகள் ஒருத்தர் கூட அங்க கடையை துறக்காம தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல அங்க மூடி இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் கடைகளை வந்து இந்த சங்கிகள் வந்து குறி வைக்கிறாங்க. எப்படியாப்பட்ட குறி வைக்கிறாங்கன்னா, அங்க மூடி இருக்க அந்த முஸ்லீம் கடைகளோட ஷட்டர் மூடி இருக்குல்ல, அந்த ஷட்டர்ல போயிட்டு கருப்பு கலர் பெயிண்ட் எடுத்து இப்படி எக்ஸ் மாதிரி ஒரு அபாய குறி அந்த கடைக்கு கொடுத்துடுறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த கடைகளோட மூடி இருக்க அந்த கடையில போயிட்டு ஒரு போஸ்டர் ஒன்று அடிச்சு ஓட்டுறாங்க. அந்த போஸ்டரில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த லவ் ஜிஹாதிகள் நீங்கள் வந்து உடனே இங்கே இருக்கக்கூடிய கடைகளை காலி பண்ணி, இந்த ஏரியாவை காலி பண்ணி நீங்கள் போகணும். அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு கடைசி தேதி வரக்கூடிய ஜூன் 15 தான் உங்களுக்கான கடைசி தேதி.
ஜூன் 15 நீங்கள் கடையை காலி பண்ணல அப்படின்னா அப்போ அந்த நேரம் தான் உங்களுக்கான விளைவு என்னன்னு சொல்லி அந்த நேரம் தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனாக ஒரு எச்சரிக்கை ஒரு மிரட்டல் விடுத்து ஒரு ஓப்பனாக போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு அதாவது ஒரு இன அழிப்பு சிரமம் எப்படியாப்பட்ட காரியத்தை மிரட்டுவானோ உங்கள் இடத்த சேர்ந்தால் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியாப்பட்ட மிரட்டல் பண்ணணும் அப்படி மிரட்டல் போஸ்டர் பகிரங்கமாக அந்த கடைகள் எல்லாத்துலேயுமே ஒட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ போலீஸோட பார்வைக்கு போய் உத்தரகாண்ட் போலீஸ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த போஸ்டர் எல்லாமே கிழிச்சாங்க. போஸ்டர் எல்லாமே கிழிச்சு இது யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு சிலர் மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க. 295A, 505 இது மாதிரியான கேஸுகளில் அந்த போஸ்டர் ஒட்டினா ஒரு சிலர் மேலே வழக்கம் பதிவு செஞ்சாங்க. இந்த இடத்துல வந்து தப்பு செஞ்சவன் எவனோ ஒருத்தன் தப்பு செஞ்சான், அந்த எவனோ ஒருத்தன் தப்பு செஞ்சதுக்கு ஒட்டு மொத்தம் அந்த இடத்துல வியாபாரிகளாக இருக்கக்கூடாது, ஒட்டு மொத்தம் அந்த இடத்துல முஸ்லீம் வியாபாரிகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படியாப்பட்ட அநியாய அட்டூழியங்கள் நடக்குது. இந்த அநியாய அட்டூழியங்கள் இப்போ ஓவர் ஆகி போச்சு, ரொம்ப ஓவர் ஆகி போய் அங்கே மூடியிருக்க அந்த முஸ்லீம் கடைகளை போட்டு தாரமாரி அடித்து நொறுக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் வீடுகளாக பார்த்து அங்கே கட்டையை வச்சு கல்லை வச்சு அடித்து நொறுக்குறதுன்னு சொல்லி மிகப்பெரிய அநியாயம் இப்போ ஓவராக தலைக்கு மீறி அந்த அநியாயம் நடத்தப்பட்டுருச்சு. அதோட தான் இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே சேவ் உத்தரகாசி முஸ்லீம்கள், உத்தரகாசி முஸ்லீம்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டு பண்ணி நேற்று முழுக்க அது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்துட்டு இருந்துச்சு. அங்கே அந்த கடை நடத்துகிற அந்த முஸ்லீம்கள் அந்த முஸ்லீம் வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எவனோ ஒருத்தன் தப்பு செஞ்சாங்க, அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும், நாங்கள் இது மாதிரி கடத்துறதை நாங்கள் ஆதரிக்கவா செய்கிறோம், இது மாதிரி ஒரு பொண்ணை கடத்திருந்தா அவன் கண்டிப்பாக தண்டிக்கு போடணும்னு சொல்லி நாங்களும் தான் சொல்கிறோம், அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் நாங்களும் தான் சொல்கிறோம், நாங்கள் ஒருபோதும் அதை ஆதரிக்கல, ஆனால் எந்த தப்பும் செய்யாமல் எங்கள் கடையை போட்டு அடிச்சு நொறுக்கிறது எங்கள் வீட்டை அடிச்சு நொறுக்கிறதுன்னு சொல்லி இது எந்த வகையில் நியாயம், இவங்க இப்படி கடைகளை அடிச்சு நொறுக்கிறாங்க வீட்டை அடிச்சு நொறுக்கிறாங்கன்னு பயந்துக்கிட்டு நாங்கள் எங்கெங்கே தூர தூரமாக இருக்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் நாங்கள் தங்கியிருக்கிறோம், மலைகளில் இருக்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கிறோம், அங்கேருந்து இந்த ஏரியாவுக்கு வரதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது, உயிர் பயமாக இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் வியாபாரிகள் அழுது கதறாங்க. இதெல்லாம் பார்த்த மக்கள் தான் சேவ் உத்தரகாசி முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் ட்ரெண்டு பண்ணி பெரிய அளவில் அது வைரலாகவும் பேசப்பட்டது. ஒன்றும் இல்லை, இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அஃப்தாப் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் பேரை வச்சிருந்த ஒருத்தன், அவன் என்ன பண்ணா சாரதான்னு சொல்லி ஒரு பொண்ணோட லிவிங் ரிலேஷனில் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காம லிவிங் ரிலேஷனில் இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் குடிபோதையில் அந்த குடிகார நாய் என்ன பண்ணிட்டான், அவளை இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டு அந்த பொண்ணை அடித்தா அந்த பொண்ணு இறந்துருச்சு. அதுக்கடுத்து இந்த கொலை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணை துண்டு துண்டாக வெட்டி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறான். அப்போ இப்படி டிஸ்போஸ் பண்ணும்போது அப்போ போலீஸில் ஒரு நாள் கையங்கலவமாக மாட்டிக்கிட்டான். இப்படி இந்த இடத்துல ஒன்று நல்லா பார்க்கணும், அந்த அஃப்தாஃபு ஒரு லிவிங் ரிலேஷனில் இருந்திருந்தான். கல்யாணம் பண்ணிக்காமல் இந்த மாதிரி லிவிங் அப்படின்னு சொல்லி வாழ்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விபச்சார வாழ்க்கை. அதே மாதிரி அந்த நாய் செஞ்சு குடிகார போதையில் குடி போதையில் தான் அந்த கபோதை இந்த மாதிரி வேலையை செஞ்சது. குடி இந்த மாதிரி சாராயம் குடிக்கிறது போதையில் வாழ்கிறது, இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா யார் ஒருத்தன் குடிக்கிறானோ அந்த குடி போதையில் இருக்க வரைக்கும் அவன் முஸ்லீமே கிடையாது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அப்போ இஸ்லாத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்கிறான், முஸ்லீம் பேர் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து இவன் செஞ்சது லவ் ஜிஹாது, பாருங்க சாரதாக்களுக்கு பாதுகாப்பே இல்லை, இந்து பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பே இல்லை, முஸ்லீம்கள் எப்படி அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வச்சு மிகப்பெரிய பேசு பொருளாக்குனாங்க. எந்த டிவியை திறந்தாலும் இதுதான் நியூஸு, ஒரே லவ் ஜிஹாது சொல்லி எவ்வளோ பெரிய நியூஸாக பரப்பப்பட்டுச்சு. டிவி சேனல்களில் குறிப்பாக வட மாநிலத்தில் இருக்க டிவி சேனல்களில் ஒரு வாரத்துக்கு இதுதான் கான்செப்ட், விவாதத்தில் வந்து விவாத பொருள் அப்படின்றது ஒரு வாரத்துக்கு இதுதான் விவாத பொருளாகவே பேசப்பட்டுச்சு. இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் மனோஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள், இன்னொரு ஒரு பெண்ணு சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாமல் ஒரு லிவிங் ரிலேஷனில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது சரஸ்வதி வந்து ஒரு நாள் லேட்டாக வந்திருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து அந்த மனோஜிக்கு சரஸ்வதி மேலே ஒரு சந்தேகம் வந்திருக்குது. சந்தேகத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டாயி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டான், கோவத்தில் எடுத்து கத்தி எடுத்து சரஸ்வதியை குத்திட்டான். இது குத்துறதுல சரஸ்வதி இறந்து போயிட்டாங்க. இப்போ சரஸ்வதியை நம்ம கொலை பண்ணிட்டோம், இது வந்து வெளியில் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மனோஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னா சரஸ்வதியை துண்டு துண்டாக வெட்டுறான். துண்டு துண்டாக வெட்டிட்டு அந்த சரஸ்வதியோட உடல் பாகங்கள் இதெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வீட்டில் இருந்த ஒரு குக்கர், அந்த குக்கரில் அந்த உடம்புடைய பாகங்கள் எல்லாமே குக்கரில் போட்டு வேக வச்சு இப்படி கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறான். அதுக்கடுத்து உடலோட சில பாகங்களை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த உடல் பாகங்களை கொண்டு போய் நாய்க்கு போய் அந்த கறியை போய் தூக்கி போட்டிருக்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது அந்த உடல்களை டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறான். இப்படி இவன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும் போதே வெளியில் உள்ளவங்களுக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நாள் போக வெளியில் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, கடுமையான துர்நாற்றம். ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சோன்னா சந்தேகப்பட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க,
போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. கடுமையான துர்நாற்றம் வருது, ஏதோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி கால் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மகாராஷ்டிரா போலீஸ் வந்து அந்த வீட்டில் வந்து செக் பண்ணுறதுக்காக உள்ளே வராங்க. கதவை திறந்தோடனே கடுமையான துர்நாற்றம். அப்புறம் வீடு உள்ளே போய் சோதனை பண்ணுறாங்க. சோதனை பண்ணி பார்த்தா வீடு முழுக்க அங்கங்கே உடலுடைய பாகங்கள், அப்புறம் எலும்பு துண்டுகள் அங்கங்கே இருந்திருக்குது. மிக்சியை திறந்து பார்த்தா மிக்சிக்குள்ள உடல் பாகங்கள், குக்கரை திறந்து பார்த்தா குக்கருக்குள்ள உடல் பாகங்கள் சொல்லி இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா மனோஜை போலீஸை கைது பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா பார்க்கணும். அதாவது அங்கே அந்த குடிகார கபோதி அஃப்தாஃபு அவன் என்ன செஞ்சானோ அதே தான் இங்கே மனோஜும் செஞ்சுருக்கிறான். ரெண்டு பேரோட லைஃப்பும் லிவிங் ரிலேஷனில் ரெண்டு பேரும் லைஃப்னு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரோட வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வாழ்க்கை, செஞ்ச குற்றமும் ஒரே மாதிரியான குற்றம். என்ன ஒன்று, அவன் கொலை பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சான், இவன் கொலை பண்ணிட்டு குக்கரில் வச்சான். இவ்வளோ தான் விஷயம். ஆனால் இந்த விஷயம் எங்கேயுமே வட மாநிலத்தில் பெரிய செய்தியாக பேசப்படலை. வெறும் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி செய்தியாக பேசப்படுச்சு தவிர வாரம் முழுக்க இதே செய்தி டிவியில் ஓடலை. இந்த விஷயத்தை வச்சு எந்த டிவி சேனல்லையுமே மிகப்பெரிய விவாதம் அப்படின்னு சொல்லி எந்த இடங்கள்லையுமே விவாதம் நடத்தப்படலை. அப்போ அஃப்தாப் செஞ்சா ஒரு குற்றம், இதே மனோஜ் செஞ்சா அப்படின்னா அது பெருசாக பேசப்படலை. குறிப்பாக எந்த சங்கிகளும் அதுக்கு நியாயம் கட்டும் வரல. பாருங்க, சரஸ்வதி அநியாயமாக கொண்டுட்டாங்க, இங்கே சரஸ்வதிகளுக்கு பாதுகாப்பே இல்லையா, இந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா அந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கி கூட நியாயம் கட்டி இதை எதிர்த்து யாருமே வரல. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே குற்றம் செஞ்சவன் மனோஜ், அதுவே முஸ்லீமாக இருந்தா இங்கே நியாயம் கட்டு பறந்து ஓடியாந்துருப்பாங்க. இது மட்டும் இல்லை, ஹைதராபாத்தில் இதே வாரத்தில் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. சாய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் பூசாரி, இந்த கோவில் பூசாரி கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கு. இது இல்லாமல் இவர் வந்து ஒரு கள்ளக்காதல் வந்து அப்சரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணோட கள்ளக்காதலில் இருந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த அப்சரா என்ன பண்ணியிருக்கு, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணியிருக்குது. இதில் ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து இந்த அப்சரா தலையில் பாறாங்கல்ல தூக்கி போட்டு இந்த கோவில் பூசாரி அப்சராவை கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த செத்துப்போன அப்சராவோட உடம்பு வந்து அங்கே இருக்கிற ஒரு கழிவுநீர் தொட்டி, ஒரு கழிவுநீர் தொட்டியை திறந்து அப்சராவோட உடம்பு அதில் தூக்கியும் போட்டுட்டாரு. அப்புறம் போலீஸ் இந்த கேஸ் அப்சரா காண அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே லாஸ்ட்டாக ஃபோன் கால் பண்ணது பூசாரிக்கு. அப்புறம் இந்த ஃபோன் காலை வச்சு விசாரிக்கும் போது பூசாரி பண்ண தப்பு தெரிஞ்சு பூசாரியை கைதும் செஞ்சிட்டாங்க. இங்கேயும் ஒரு காதல் அப்படின்ற பேரில், கள்ளக்காதலில் ஒரு பொண்ணை அப்சரான்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை இங்கே கொலை செய்யப்பட்டு அவளோட பாடி டிஸ்போஸ் பண்ணக்கூடிய வேலை நடந்துச்சு. ஆனால் இந்த இடத்துலையும் எந்த பாஜகவை சேர்ந்தவங்க, எந்த ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவங்க, விஸ்வ இந்து பரிஷத் சேர்ந்தவங்க யாருமே இந்த இடத்துல அப்சராவுக்கு நியாயம் கட்டு வரல. காரணம் என்னென்னா, அங்கே குற்றம் செஞ்சவன் ஒரு முஸ்லீம் இல்லை. அப்போது ஒரு தப்பு செய்கிறவன் அஃப்தாப் அப்படின்னா பயங்கரமாக ஆட்ட ஆடுறது, அதே தப்பை மனோஜி செஞ்சாலோ இல்லை சாய் கிருஷ்ணா அந்த தப்பை செஞ்சாலோ அதை பற்றி வாயை திறக்காமல் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அதை கடந்து போயிடுறது. இப்படியாப்பட்ட இந்த பாகுபாடு தான் இங்கே உத்தரகாசியிலுமே நடந்துச்சு. இந்த இடத்துல தப்பு செஞ்சது உபேத்கானு தான் தப்பு செஞ்சுருக்கிறான், கூட வந்து ஜிஜேந்தர் இந்த பையனும் தான் தப்பு செஞ்சுருக்கிறான். ஒரு இந்து பையன் முஸ்லீம் பையன் ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த பொண்ணை கடத்திருக்கிறானுங்க. ஆனால் இதில் வந்து முஸ்லீம் பையன் கடத்திட்டான், முஸ்லீம்கள்னால இப்படி தான் என் வீட்டு பொண்ணுகளை கடத்திட்டு போய் இப்படி லவ் ஜிஹாது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதை காரணமாக வச்சு இதை லவ் ஜிஹாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அப்பாவி வியாபாரிகள் கடைகளை அடிச்சு நொறுக்கி வீடு அடிச்சு நொறுக்கி மிகப்பெரிய அநியாயங்கள் நடந்துட்டுருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல தப்பு செஞ்சவன் அஃப்தாஃபாக இருந்தாலும் சரி மனோஜா இருந்தாலும் சரி எவன் தப்பு செஞ்சாலும் அவன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த இடத்துல பாரபட்சம் காட்டக்கூடாது. பாதிக்கப்படுற ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறாளா, அந்த பொண்ணு ஃபாத்திமாவாக இருந்தாலும் சரி அந்த பொண்ணு பத்மாவாக இருந்தாலும் சரி யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். தப்பு செஞ்சவன் அஃப்தாஃபாக இருந்தாலும் சரி அரவிந்த் சாமியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சவனு கடுமையான தண்டனை வழங்கப்படணும். அதை விட்டுட்டு இந்த மதத்தை செஞ்சவன் செஞ்சால் தப்பு அது லவ் ஜிஹாது, அதுவே இந்த மதத்தை செஞ்சவன் தப்பு செஞ்சானா அதை பற்றி நாங்கள் வாயை திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாகுபட்சம் இருக்குல்ல, இந்த பாகுபாடு இது மிகப்பெரிய ஒரு கொடுமை. இது அதனால் இந்த பாகுபாடு காட்டி இவங்களுடைய சுய அரசியலுக்காக செய்யக்கூடியதான் இந்த பாகுபாடு அரசியல். இந்த பாகுபாடு செய்யக்கூடிய இந்த அரசியல் தான் இன்றைக்கி உத்தரகாசியில் அங்கே அப்பாவி மக்களுடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டு அவங்களோட கடைகள் அடித்து நொறுக்கப்படுது. அதனால் இந்த பாகுபாடு அரசியல் இது சுத்தமாக ஒழிக்கப்பட்டு நியாயமாக எல்லாருக்கும் நியாயம், நீதியாக எல்லாருக்கும் நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் உருவாகணும். அதனால் இந்த இடத்துல அங்கே அநியாயமாக பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய அந்த உத்தரகாசியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் வியாபாரிகளுக்கு எல்லாருமே நீதி கேட்க வேண்டியது, எல்லாருமே நியாயம் கேட்க வேண்டியது இன்றைக்கி காலத்தோட கட்டாயம். அதனால் அங்கே உத்தரகாசியில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாருமே பேச வேண்டியது அப்படின்றது காலத்தோட கட்டாயம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பெட்டே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம். மறக்காமல் பெட்டே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.